ஏ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் லாஸ்ட் எபிசோட்ல நம்ம யாங் வந்து ஹீரோவுக்கு நிறைய பிரச்சனை கொடுத்துருப்பான் அவனோட பார்வையை எடுத்திருப்பான் அது மட்டும் இல்லாம ஒரு போட்டிருப்பான் இருந்தாலும் நம்ம ஹீரோவோ அந்த கடற்கனியும் சேர்ந்து அவங்க ரெண்டு ஸோ இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது அப்படிங்கறத நம்ம இந்த எபிசோட பார்க்கலாம் ஆனா அதுக்கு முன்னாடி உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் போட்டுட்டு பண்ணிக்கோங்க இப்போ நம்ம இந்த போயிடலாம் ஸ்டார்டிங் சீனில் நம்ம ராக் வந்து ரொம்ப நேரமா தண்ணிக்குள்ள இருந்ததுனால அவனுக்கு வந்து உடம்ப முடியாம அப்படியே மயக்க நிலமையில இருக்கும்போது அந்த கடற்கனி இருக்கால்ல அவதான் நம்ம ரேகை வந்து நல்லா பார்த்து பார்த்து கவனிச்சிட்டு இருப்பா சோ கொஞ்ச நேரம் இதே மாதிரி பண்ணதுக்கு அப்புறம் மறுபடியும் சுடுது நீ வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க இருந்து போக உடனே நம்ம ஹீரோவும் அசிஸ்டன்டும் எங்கிட்ட ஓடி வந்து டே ரேகை இவ்வளவு நேரம் நடிச்சிட்டு இருந்ததெல்லாம் போதும்டா டக்குன்னு எந்திரி எங்களுக்கு தெரியும் நீ வேணும்னு தான் படுத்துட்டு இருந்தே அப்படின்ற மாதிரி கேட்டுட்டு இருக்கும்போது போது அவன் எந்திரிக்க மாட்டான் உடனே இவங்க ரெண்டு பேரும் போட்டு உன்ன கலாய்க்கிறாங்க நம்ம குடும்பத்துக்கு இதெல்லாம் தேவையா கோபி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அசிஸ்டன்ட போட்டு அடிச்சிட்டு இருக்கான் அதாவது இன்டரக்டா நம்ம ரேகை வச்சு சொல்லிட்டு இருக்கான் சோ இதெல்லாம் நம்ம ரேக்குக்கும் கேக்குது அப்படியே கடுப்பு தாங்க முடியாமல் எந்திரிச்சிடுறான் ஃபஸ்ட்டு இங்கேருந்து போய் தொலைங்க அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் அடிக்கும்போது அவங்க அங்கேருந்து ஓடி போயிடுறாங்க அதுக்கப்புறம் நம்ம கடற்கண்ணி மறுபடியும் வந்து நம்ம ரேக்குக்கு ஃபீவர் இப்போ எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி செக் பண்ணி பார்க்குறா டே உனக்கு இப்போ வரைக்கும் ஃபீவர் அதிகமாக இருக்குடா அதனால் நீ ரெஸ்டடு அப்படின்ற மாதிரி சொல்லிகிட்டே இருக்கும்போது அதெல்லாம் இருக்கட்டும் நேற்று எதுக்காக நீ என்னை காப்பாற்ற வந்தா ஏன்னா நீ செத்துட்டு இருக்க மாதிரி எனக்கு தோணுச்சு அதனால தான் நான் வந்து காப்பாற்றினேன் சரி சரி நேற்று நீ என்னை காப்பாற்றினதுக்கு பதிலுக்கு நானும் உனக்கு ஹெல்ப் பண்ணணும் உனக்கு என்ன ஹெல்ப் வேணும் கேளு யாரையாவது கொலை பண்ணணுமா என்ன அப்படின்ற மாதிரி கேட்கும்போது இல்லை இல்லை வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு இவன் மனசுக்குள்ளேயே யோசிச்சு பார்த்துட்டு இருப்பா நீ என்ன என்ன லவ் பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்ற மாதிரி யோசிச்சிட்டு இருப்பான் ஸோ அடுத்து நம்ம அசிஸ்டண்ட்டும் ஹீரோவும் யோசிச்சு பார்ப்பாங்க இவங்க ரெண்டு பேருக்கும் செட் ஆகுமா என்ன அப்படின்ற மாதிரி யோசிச்சு பார்த்துட்டு இருக்கும்போது ஏதோ ஒரு காக்கா கத்துற மாதிரி சத்தம் கேட்குது யாரோ சிக்னல் கொடுக்குறாங்கன்னு தெரியுது யார் அது அப்படின்னு சொல்லி போய் பார்த்தா அது நம்ம ரேகோட அடியால் ஆக்சுவலாக இவங்ககிட்ட நம்ம ஹீரோ அந்த ரெட் ஒயிட் மாஸ்கை பற்றி ஏதாவது விஷயம் தெரிஞ்சுன்னா அதை கண்டுபிடி அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பான் போல ஸோ அந்த விஷயத்தை தான் இவனும் கேதர் பண்ணி வந்து இப்போ சொல்கிறான் இந்த ஊரில் இருக்க ஒருத்தர் இப்போ தான் ஒரு தங்க சுரங்கத்தை உருவாக்குனாரு அது மூலமாக அவர் ஒரு பெரிய பணக்காரர் ஆனார் ஏன்னா அவருக்கு நிறைய தங்கம் கிடைச்சி அந்த தங்க சுரங்கத்துல இருந்து ஆனா இப்போ ரீசெண்டா அவரோட வீட்டுல யாரோ ஒருத்தன் திருடி இருக்கான் அது வேற யாரும் கிடையாது அந்த ரெட் ஒயிட் மாஸ்க் தான் ஆனா இதுல குழப்பமா இருக்கிற விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா அந்த இடத்துல நிறைய தங்கம் முத்து வைரம் இது மாதிரி விலை மதிப்பு மிக்க பொருட்கள் எல்லாம் இருந்திருக்கு அது எல்லாத்தையுமே விட்டுட்டு ஒரு நகைப்பட்டியை மட்டும் தான் திருடிட்டு போயிருக்கான் அப்படி என்ன அந்த நகைப்பட்டியில இருக்கும்னு தெரியல அது மட்டும் இல்லாம அவன் இதே மாதிரி இன்னும் நிறைய பணக்காரங்களோட வீட்டுல திருடிட்டு இருக்கான் அவன் திருடுற அந்த நகைப்பட்டிகள்ல நகை எல்லாம் இருக்கும்ல அந்த நகையை கூட அவன் வச்சுக்காம மக்கள் கிட்ட இலவசமா கொடுத்துட்டு இருக்கான் அவனுக்கு அந்த நகைப்பட்டி மட்டும் தான் தேவை தேவைப்படுது அப்படின்ற மாதிரி எல்லாத்தையுமே சொல்லும்போது நம்ம ஹீரோவும் யோசிச்சு பாக்குறான் அப்படின்னா அந்த மாஸ்க் மேன் ஏதோ ஒரு நகைப்பட்டியை தேடிட்டு இருக்கான் அந்த நகைப்பட்டிக்குள்ள ஏதோ ஒரு விஷயமும் இருக்கு அது அவன் கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி நான் கண்டுபிடிக்கணும் அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு நைட்டு நம்ம அசிஸ்டண்டோட சேர்ந்து ஒரு பணக்காரனோட வீட்டை திருடலாம் அப்படின்னு சொல்லி பிளான் போடுறாங்க அது வேற யாரோட வீடும் கிடையாது நம்ம என்ன ஒரு கால அவளோட வீடு தான் இந்த விஷயம் நம்ம ஹீரோவுக்கு தெரியும் ஆனா நம்ம அசிஸ்டன்ட் கிட்ட இதை பத்தி எதுவுமே அவன் பேசல இங்க வர்றா போற நகைப்பட்டியை திருடுற வந்துகிட்டே இருக்க ஓகேவா இது நான் திருடணுமா நான் என்னோட வாழ்க்கையில் இது வரைக்கும் திருடுனதே கிடையாது சரி கத்துக்க இதுல என்ன கெட்டு போச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அவனுக்கு கர்சீப் எல்லாம் முகத்துல சுத்தி விடுறான் எதுவா இருந்தாலும் ஃபர்ஸ்ட் என்ன வச்சு ட்ரை பண்ணுங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இவன் அப்படியே உள்ள போவா நைஸா யாருக்குமே தெரியாம அதுவும் என்னமோ பெரிய ஜேம்ஸ் பாண்ட் மாதிரி குதிச்சு குதிஞ்செல்லாம் போறான் நம்மளால இதை பார்த்துட்டு நம்ம ஹீரோவான் டேய் அதிகமா படம் பாப்பியா அந்த இடத்துல யாருமே இல்ல ஏதோ கன்னி வெடி வச்சிருக்க மாதிரி பறந்து பறந்து போயிட்டு இருக்கா நார்மலா போட நாயே அப்படின்ற மாதிரி சொல்லும்போது அவனும் அப்படியே அசால்ட்டா உள்ள போயிடுவான் உள்ள போயிட்டு ஏதாவது நகைப்பட்டிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இவன் தேடிட்டு இருப்பான் அந்த நேரம் பார்த்து இவனுக்கு பின்னாடி ஏதோ ஒரு சத்தம் கேட்க இவனும் என்னன்னு சொல்லிட்டு திரும்பி பார்ப்பான் பார்த்தா அது நம்ம என் ஸோ இவகிட்ட இவன் மாட்டிக்கிட்டான் ஆனால் நம்ம அசிஸ்டண்ட்க்கு தெரியாது இல்லை இவன் என்வோ அப்படின்னு சொல்லிட்டு அது தெரியாமலையே ஃபர்ஸ்ட் நம்ம ஹீரோ இவளை பார்க்கும்போது லூரின்னு சொல்லி தப்பா நினச்சிருப்பான்ல அந்த மாதிரியே இவனும் நினச்சிடறான் லூரி நீ எப்படி இங்கே வந்த உன்னை பார்க்காம நான் எவ்வளோ நாள் கஷ்டப்பட்டு இருந்தேன் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு இவன் பக்கத்தில் வரும்போது ஏ கிட்ட வராத ஷூட் பண்ணிடுவேன் நீ நினைக்கிற லூரி நான் கிடையாது என்னோட பேர் என் ஊ அப்படின்னா நீ லூரி கிடையாதா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது சரி அதெல்லாம் இருக்கட்டும் நீ யாரு எதுக்காக இங்க வந்த நீ ஒரு திருடம் தானே கையை தூக்கு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கும்போது அவனும் அப்படியே கையை தூக்குவான் அதுக்கப்புறம் அவன் சொல்ல சொல்ல கேட்காம நீ லூரி தான் எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் பக்கத்துல வரும்போது அவன் ஷூட் பண்ணிடுறான் உடனே உணவு வயிற்ற பிடிச்சிக்கிட்டு கீழே விழுந்துடுறான் அதுக்கப்புறம் டக்குனு அந்த நகைப்பட்டி எடுத்துக்கிட்டு அங்கிருந்து ஓடி போயிடுறான் சோ இவ ஓடி போறத பார்த்துட்டு அவளும் பின்னாடி இருந்து ஷூட் பண்ணிட்டே இருக்க இவனும் தப்பிச்சு தப்பிச்சு போயிட்டே இருப்பான் இருந்தாலும் கடைசில கால்ல ஒரு அடி வாங்கிடுறான் இவன் மட்டும் தான் இப்படி ஷூட் பண்ணிட்டு இருக்காளா அப்படின்னு சொல்லி பார்த்தா இவளோட ஆளுங்க எல்லாருமே அந்த இடத்துக்கு வந்துடுறாங்க சோ மாறி மாறி இவனை ஷூட் பண்ணிட்டே இருக்காங்க ஆனா எப்படியோ இவங்க எல்லார்கிட்ட இருந்தும் நம்ம அசிஸ்டன்ட் தப்பிச்சுட்டு அங்கிருந்து ஓடி போயிடுறான் இவன் இப்படி ஓடுறத பாத்துட்டு நம்ம என்பவும் இதை பார்த்துட்டு ஆச்சரியப்படுறா என்ன இது இவன் ரெண்டு புல்லட் வாங்கியிருக்கான் அப்போ கூட இவ்வளோ தெம்பா ஓடிட்டு இருக்கான் இப்போதான் நான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறேன் இந்த மாதிரி ஒரு ஆளை அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கும்போது இப்போ இந்த பக்கம் நம்ம அசிஸ்டண்ட் ஹீரோ கூட வந்து சேர்ந்துருவான் பாஸ் நாங்கள் லூரி மாதிரி ஒருத்தைய பார்த்தேன் அது எனக்கும் தெரியும்டா இது தெரியுமா அப்போ ஏன்டா நீ ஃபர்ஸ்டே சொல்லலை அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஒரு மாதிரி அழுந்துட்டு இருப்பான் சரி சரி வா இப்போ சொல்லிட்டேன்ல யாருக்குன்னு மாட்டக்கூடாது நம்ம ரெண்டு பேரும் பிரிஞ்சு போனோம் அந்த நெகப்பட்டியை கூடு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அந்த நெகப்பட்டியை வாங்கிட்டு தனியாக பிரிஞ்சு போயிடுறான் ஆனால் பாவம் நம்ம அசிஸ்டண்ட் வந்து நிறைய புல்லட் உடம்புல வாங்கியிருப்பான் அதெல்லாம் எதையுமே கண்டுக்காம அந்த நகை மட்டும் தனியா வாங்கிட்டு போயிடுறான் சோ இந்த மாதிரி இவங்க ரெண்டு பேரும் ஓடிட்டு இருக்கும் ஒரு இடத்துல நம்ம ஹீரோவை அந்த ரெட் ஒயிட் மாஸ்க் இருக்கான்ல அவன் வந்து மீட் பண்றான் அதாவது நம்ம யாங் சோ இவங்க ரெண்டு பேருமே இந்த இடத்துல மீட் பண்ணிக்கிட்டு பயங்கரமா சண்டை எல்லாம் இருப்பாங்க இந்த நேரத்துல அந்த பனிமலையில தண்டனை அனுபவிச்சுட்டு இருக்க நம்ம ஹான்ஜுவை காட்டுறாங்க இவ இந்த மாதிரி தண்டனை அனுபவிச்சுட்டு இருக்கும் அந்த இடத்துக்கு நம்ம ஹெட்டோட ஹஸ்பண்ட் வராரு வந்துட்டு ரொம்பவே குளிரா இருக்கக்கூடிய இந்த இடத்துல ரொம்பவே சூடா இருக்கக்கூடிய ஒரு பூவை கொடுக்குறாரு அதாவது நம்ம ஹான்ஜு கிட்ட அந்த பூவை இவ கையில வாங்கினதுக்கு அப்புறம் அப்படியே கொஞ்சம் கதகதப்பா இருக்கும் இந்த நிலைமையில அவர்கிட்ட பேசிட்டு இருப்பா இப்போ லியோ யாங்கும் சண்டை போட்டாங்கன்னா அவங்க ரெண்டு பேர்ல நீங்க யாருக்கு சப்போர்ட் பண்ணுவீங்க இது கொஞ்சம் கஷ்டமான கேள்விதான் எனக்கு யாருக்கு சப்போர்ட் பண்றதுன்னு தெரியாது இப்ப அதே நிலைமையில தான் நான் இருக்கேன் யாருக்கு சப்போர்ட் பண்றதுன்னு தெரியல என்னால மறுபடியும் யாங்க விட்டு கொடுக்க முடியாது இவங்க ரெண்டு பேரும் ஏன் இப்படி சண்டை போடுறாங்கன்னு கூட தெரியல அது மட்டும் இல்லாம நான் முன்ன பார்த்தவங்க மாதிரி இப்ப அவங்க இல்ல நிறைய சேஞ்ச் ஆயிட்டாங்க அப்படின்ற மாதிரி இவங்க ரெண்டு பேரும் ஒரு பக்கம் பேசிட்டு இருக்க இப்ப இந்த பக்கம் நம்ம ஹீரோ வந்து அந்த யாங் கூட சண்டை போட்டுட்டு இருப்பான் இவங்க ரெண்டு பேருமே ஒருத்தங்களுக்கு ஒருத்தங்க சலச்சிக்காம பயங்கரமா அடிச்சிட்டு இருப்பாங்க அந்த நேரம் பார்த்து நம்ம ஹீரோவுக்கு ஹெல்ப் பண்றதுக்காக ரேக் அவன் ஆளுங்களை எல்லாருமே கூட்டிட்டு வந்துருவான் சோ இவங்க எல்லாருமே பார்த்ததுக்கு அப்புறம் இவங்க கூட நம்மளால போட்டி போட முடியாதுப்பா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம யாங் அங்கிருந்து ஓடி போக இவனை ஃபாலோ பண்ணிக்கிட்டு எல்லாருமே பின்னாடியே போவாங்க ஏன்னா நம்ம ஹீரோ திருடிட்டு வந்து அந்த நகைப்பட்டியை இப்ப அவன் எடுத்துட்டு போயிட்டான் சோ அவனை தொடர்த்துக்கிட்டு போயிட்டு அந்த நகைப்பட்டி எப்படியாவது வாங்கணும் அப்படின்னு சொல்லி இவங்க ட்ரை பண்ணிட்டு இருக்க ஒரு இடத்துக்கு இவங்க போய் பார்த்தா அந்த கிராமத்துல இருக்க மக்கள் எல்லாருமே அவன் போட்டிருக்க அதே மாஸ்க்கு போட்டிருக்காங்க ஏன்னா இந்த மக்கள் எல்லாருக்குமே அவன் நகை எல்லாம் கொடுத்துருப்பான்ல சோ அதனாலதான் இவங்களும் அவனுக்கு ஹெல்ப் பண்றாங்க நம்ம யாங்க யார் யாரெல்லாம் துரத்திட்டு வந்தாங்களோ அவங்க எல்லாருமே போட்டு இந்த கிராம மக்கள் அடிச்சிட்டு இருக்காங்க இப்போ என்ன பண்றது அவன் தப்பிச்சு போயிட்டான் அப்படின்ற மாதிரி நம்ம ரேக் பேசிட்டு இருக்கும்போது போது பிரச்சனை இல்ல அந்த நகை போட்டி மட்டும்தான் அவங்க கிட்ட இருக்கு மத்தபடி அதுக்குள்ள இருந்த பொருட்கள் எல்லாமே ஏங்கிட்டு தான் இருக்கு அப்படின்னு சொல்லி வீட்டுக்கு போயிட்டு அந்த நகை எல்லாத்தையுமே இவங்க எடுத்து பாக்குறாங்க அந்த முகமூடி போட்டவனுக்கு இதுல இருந்து என்ன வேணும் வெறும் நகை தான் இருக்கு இல்லன்னா அவன் இன்னும் வேற என்ன தேடிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லி இவங்க எல்லாருமே பேசிட்டு இருக்கும்போது நம்ம அசிஸ்டன்ட் ஒரு நிமிஷம் இருங்க என்கிட்ட இன்னொரு பாக்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு சின்ன பாக்ஸ் எடுக்கிறான் அதை எடுத்து அவங்க ஓபன் பண்ணி பார்க்கும் போது அதுல ஒரு தங்க கம்பி இருக்கு அது மட்டும் இல்லாம அதை பாக்குறதுக்கு ஏதோ ஒரு ஸ்கேல் மாதிரி இருக்கு இதை பாக்கும்போது நம்ம ரேக்குக்கும் அசிஸ்டன்ட்க்கும் ஒரு பழைய வதந்தி தான் ஞாபகம் வருது அது என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா இந்த தங்க ஸ்கேலை வச்சு இறந்து போனவங்கள கூட உயிர்ப்பிக்க முடியும் அது மட்டும் இறந்து போனவங்களோட நேமையும் கண்டுபிடிக்க முடியும் அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருக்கும் போது நம்ம ஹீரோவும் ரொம்ப ஷாக்கோட இதெல்லாம் கேட்டுட்டு இருப்பான் ரொம்ப பெரிய ரியாக்ஷன் கொடுக்காதீங்க இது எல்லாமே வெறும் வதந்தி தான் இது உண்மை கிடையாது ஆனா இதுல புரியாத விஷயம் என்னன்னா இது எதுக்காக அந்த மாஸ்க் மேன் தேடிட்டு இருக்கான் ஒருவேளை இறந்து போன யாரோ ஒருத்தங்களை உயிர்ப்பிக்கணும்னு நினைக்கிறானா அப்படின்ற மாதிரி யோசிச்சிட்டு இருப்பான் இப்போ அடுத்து நம்ம டலுபியா வந்து யாங்க பேசிட்டு என்னப்பா யாங்க எப்படி இருக்கா நல்லா இருக்கியா அப்படின்ற மாதிரி கேட்டுட்டு இருக்கும்போது நீங்களா நீங்க என்ன இங்க வந்திருக்கீங்க ஒன்றும் இல்லை இல்ல அப்படியே ஒரு காஃபி குடிச்சிட்டு போகலான்னு பண்ண இந்த மாஸ்க்கை போட்டு தப்பான வேலை எல்லாத்தையுமே பண்ணிட்டு இருக்கிறது நீதான எனக்கு தெரியும் அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருக்கும்போது ஆமாம் ஆமா அது எல்லாமே நான் தான் பண்ணிட்டு இருக்கேன் இறந்து போன என்னோட அண்ணனை மறுபடியும் உயிர்ப்பிக்கணும் அது மட்டும் இல்லாம நான் இழந்த எல்லாத்தையுமே திரும்ப அடையணும் அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருப்பான் சரி அதெல்லாம் இருக்கட்டும் உன்னோட உடம்பு இன்னும் முழுசா சரியாகல போல பார்த்துப்பா கொஞ்சம் உடம்பு பாத்துக்கோ அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இவங்க அங்கிருந்து தான் நமக்கே தெரியுது நம்ம யாங்கோட உடம்பு முழுக்க கருப்பா இருக்கு அவ ஏதோ ஒரு விஷயத்துனால அஃபெக்ட் ஆயிருக்கான் ஆனா அது என்னன்னு தெரியல சோ இது ஒரு பக்கம் இருக்க இப்போ அடுத்து நம்ம ஹான்ஜு வந்து அந்த பனிமலையில தண்டனை அனுபவிச்சுட்டு இருந்தால சோ இப்ப அதை முடிச்சுட்டா சோ அப்படியே அவ அந்த இடத்த விட்டு வெளியே வந்துட்டு இருப்பா அப்போன்னு பார்த்து வெளியில நம்ம யாங் இருக்கான் நான் உங்ககிட்ட கொஞ்ச நேரம் பேசணும் அப்படின்னு சொல்லும்போது அவளும் தனியா வந்து பேசிட்டு இருப்பான் ஏண்டா யோன் உனக்கு என்னடா ஆச்சு நீ சின்ன வயசுல இருந்து ஒரு சின்ன உயிரினத்துக்கு கூட தொந்தரவு கொடுக்க கூடாதுன்னு நினைப்பா ஆனா இப்போ இதுக்காக யானை வந்து நீ அட்டாக் பண்ணிட்டு இருக்க இன்னும் சொல்ல போனா யானுக்கு ஏதாவது அடிப்படிச்சுனா கூட அவனுக்காக ஃபர்ஸ்ட் அழுகிறாலே நீ தான் ஆனா இப்போ நீ அவனையே எதிர்த்து நிக்கிறா இதுக்கு மேல எல்லாம் உங்களை என்னால சமாளிக்க முடியாது நீங்க ரெண்டு பேரும் சண்டை போடுறதா இருந்தா போடுங்க நான் வேடிக்கை மட்டும் தான் பாப்பேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஹான்ஜோ இருந்து வெளியே போக இப்ப அடுத்து நம்ம ரேக காட்டுறாங்க இவன் வந்து ஒரு குதிரையை ரெடி பண்ணிட்டு இருக்கான் ஏன் சொல்லி பாத்தீங்கன்னா இவனை காப்பாத்திருப்பாள் அந்த கடற்கண்ணி அவ வந்து என் கூட நீ வெளியே டேட்டிங் வரணும் அப்படின்னு அதனால தான் இவனும் அதுக்காக குதிரை எல்லாம் ரெடி பண்ணிட்டு இருக்கான் இது அந்த ப்ராமிஸ் விஷயம் கிடையாது அவ அந்த மாதிரி கேட்டிருக்கா அதுக்கு இவன் ஓகேன்னு சொல்லியிருக்கான் சோ இந்த மாதிரி இவன் அந்த குதிரையெல்லாம் ரெடி பண்ணிட்டு இருக்கும் போது இது நம்ம ஹீரோவும் அசிஸ்டண்டும் பாப்பாங்க உடனே இந்த இடத்துலயும் இவங்க நம்ம ரேக போட்டு பயங்கரமா கலாய்க்க ஆரம்பிச்சிடறாங்க நம்ம அசிஸ்டன்ட் வந்து கொஞ்ச நேரத்துக்கு அந்த கடற்கனி மாதிரி பேசிட்டு இருப்பான் என்ன ராக் இப்படி ஓட்டுறா என்ன கொஞ்சம் டைட்டா பிடிச்சு ஓட்டு நான் கீழே விளர மாதிரி இருக்கேன் உடனே நம்ம ஹீரோவும் அப்படியே செல்லும் சரி நான் உன்னை டைட்டா பிடிச்சுக்கிறேன் ஏன்னா நம்பு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ராக் மாதிரி பேசிட்டு இருப்பான் சோ இந்த மாதிரி இவங்க ரெண்டு பேருமே சேர்ந்து நம்ம ராக கலாச்சிட்டு இருக்க நம்ம ராகுக்கு கோவம் வந்துருது உடனே நம்ம ராகும் எப்பயும் போல திட்டிட்டு இருப்பான் நீங்க ரெண்டு பேரும் இப்ப இங்க இருந்து போறீங்களா இல்லையா உங்களை கொன்றுவேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருப்பான் இப்போ இந்த பக்கம் இந்த கடற்கனி வந்து மேக்கப்லாம் போட்டுட்டு இருப்பான் அப்போ நிறைய இமேஜினேஷன்ல இருப்பான் நான் ராக கூட போகும்போது அவ அவன் கூட சேர்ந்து இப்படிலாம் வந்துட்டு இருப்பான் நான் அவன் கிட்ட ரொம்ப க்ளோஸா இருப்பேன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பயங்கர இமேஜினேஷன்ல இருக்கா ஆனா எப்பயுமே எக்ஸ்பெக்டேஷன் வேற ரியாலிட்டி வேறையா தானே இருக்கும் அதே மாதிரி தான் இவளுக்கும் நடந்துருது அதாவது இவ எப்படிலாம் நினைச்சிட்டு போனாலோ அந்த மாதிரி எல்லாம் நடக்காம நம்ம ரேக் இவ்வளவு தனியா வச்சு கூட்டிட்டு போயிட்டு இருப்பான் ஒழுங்கா உட்காரு ஏன் நகர்ந்துகிட்டே இருக்கா அதான் குதிரை ஆடுதுன்னு தெரியுது இல்ல அதுக்கேற்ற மாதிரி உட்காந்துட்டு அப்படின்னு சொல்லிட்டு அவளை அடிச்சு எல்லாம் கூட்டிட்டு போயிட்டு இருப்பான் அது மட்டும் இல்லாம இவளுக்கு பயங்கரமா ட்ரைனிங் எல்லாம் கொடுத்துட்டு இருக்கான் குதிரையில ஓடிட்டு இருக்கும்போது ஒரு கோடாரி எடுத்து எப்படி ஒருத்தங்கள வெட்டுறது அப்படின்னு சொல்லிட்டு அவளும் கரெக்டா பண்ணிட்டு இருக்கா இவனே ஆச்சரியப்படுறான் அது மட்டும் இல்லாம அப்படியே அவளை கொஞ்சம் சைட் அடிச்சுட்டும் இருப்பான் இவ இந்த மாதிரி பயங்கரமா பர்ஃபார்மன்ஸ் பண்றது பார்த்துட்டு அவளை அப்ரிஷியேட் பண்றான் பரவாயில்ல நான் நினைச்சதை விட நீ பயங்கரமா நல்லா தான் இருக்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டே இருக்கும்போது அவளுக்கும் சந்தோஷமா இருக்கு எப்படியோ இவங்கிட்ட இந்த ஒரு விஷயத்திலேயாவது நல்ல பேர் எடுத்துட்டோம் அப்படின்ற மாதிரி நினைச்சிட்டு இருக்கும்போது நீ என்னோட திருட்டு கும்பலுக்கு வந்துடுறியா அப்படின்ற மாதிரி கேட்கும்போது அவளுக்கு கோவம் வந்துருது நான்லாம் அந்த திருட்டு கும்பல வரமாட்டேன் அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருக்க இப்ப அடுத்து நம்ம ஹீரோவும் அசிஸ்டன்ட்டும் சேர்ந்து அப்படியே கார்ல வெளியெல்லாம் ஒரு சுத்திட்டு வந்துட்டு மறுபடியும் அவங்க இருக்க அந்த லாஜிக்கு வருவாங்க வந்து பார்க்கும்போது படிக்கட்டுல ஒரு குழந்தை இருக்கு என்னடா இந்த இடத்துல குழந்தை இருக்கு யாரு இதை விட்டுட்டு போயிருப்பா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ரெண்டு பேருமே ஒரு மாதிரி குழப்பத்தில் அந்த குழந்தைய உள்ள கொண்டு போவாங்க நம்ம அசிஸ்டன்ட்க்கு அந்த குழந்தைய பாத்துக்கிறதுல அவ்வளவு சந்தோஷம் ரொம்பவே கொஞ்சிட்டு இருப்பான் ஆனா நம்ம ஹீரோவுக்கு மட்டும் பிடிக்கல இது யாரோட குழந்தைன்னு தெரியல இதை போய் நீ வச்சிட்டு இருக்க வா வா நம்ம பேசாமல் எடுத்த இடத்துல வச்சிடலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கும்போது போங்க பாஸ் நானும் வைக்க மாட்டேன் எனக்கு இந்த குழந்தைய ரொம்ப பிடிச்சிருக்கு நானே இதை வளர்க்க போறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கும்போது இது குழந்தைய வளர்க்குறியா இப்போ நான் அடிக்க போறேன் பாரு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கும்போது அந்த இடத்துல வேலை பார்க்குற லேடிஸ் எல்லாமே இந்த மாதிரி ஒரு குழந்தை கிடைச்சிச்சுன்னா அது அதிர்ஷ்டம் பேசாம நீங்களே வச்சுக்கோங்க அப்படின்ற மாதிரி சொல்லும்போது கேட்டிங்களா நம்மளே இதை வளர்க்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருப்பாங்க ஆனா நம்ம ஹீரோவுக்கு இதுல கொஞ்சம் கூட விருப்பம் இல்ல அப்படியே ஒரு மாதிரி உருன்னு தான் இருப்பான் இப்போ அடுத்து இவங்க ரெண்டு பேரையும் காட்டுறாங்க பிராக்டிஸ் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் ரெண்டு பேரும் உட்காந்து சாப்பிட்டு இருப்பாங்க அப்போ அந்த பொண்ணு வந்து நம்ம ராக கிட்ட கொஞ்சம் ரொமாண்டிக்கா பேச ட்ரை பண்ணிட்டு இருக்கோம் ஆனா இவன் என்னமோ ஏதோ கூகுள் டிரான்ஸ்லேட்டர் மாதிரி பேசிட்டு இருக்கான் கொஞ்சம் கூட உணர்ச்சியே இல்லாத மாதிரி உங்களுக்கு என்ன சாப்பாடு பிடிக்கும் அப்படின்னு கேட்டா எனக்கு எல்லாமே பிடிக்கும் சரி உங்களுக்கு என்ன மாதிரியான கேர்ள்ஸ் பிடிக்கும் அதாவது எந்த டைப்பான கேர்ள்ஸ் பிடிக்கும் அப்படின்ற மாதிரி கேட்கும்போது எனக்கு கேர்ள்ஸே பிடிக்காது அப்படின்ற மாதிரி மொட்டையா பதில் சொல்றான் இவளுக்கும் தெரியல இவங்க கிட்ட எப்படிதான் நம்ம கான்வர்சேஷன் பில்ட் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு இப்படி இவங்க ரெண்டு பேரும் பேசிட்டே இருக்கும்போது நம்ம ரேக சரி சரி வா நம்ம வீட்டுக்கு போலாம் ரொம்ப நேரம் ஆயிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு இப்ப அவன் குதிரையில போலான்னு சொல்லி பார்க்கும்போது அவளுக்கு கால் அடிபட்டுருச்சு சோ வேற வழி இல்ல இப்பயும் நம்ம இவ்வளே கூட்டிட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ரெண்டு பேருமே சேர்ந்து அந்த குதிரையில போயிட்டு இருப்பாங்க சோ இந்த மாதிரி இவங்களோட டேட்டிங் இன்னைக்கு முடியுது அதுக்கப்புறம் நம்ம ரேக அந்த லாஜிக் வரா வந்துட்டு அந்த குழந்தைய பாக்குறான் டே என்னடா இது குழந்தை அழகா இருக்கு அப்படின்னு

இந்த மாதிரி இவங்க ரெண்டு பேருமே அந்த குழந்தைய ஒரு இடத்துல தொலைச்சிட்டு அப்படியே நிம்மதியே நடந்து வந்துட்டு இருக்கும் மறுபடியும் அந்த லாஜிக் முன்னாடி அந்த குழந்தை இருக்கு டேய் என்னடா இது ஆச்சரியமா இருக்கு இப்ப தாண்டா நம்ம இந்த குழந்தைய வச்சுட்டு வந்தோம் மறுபடியும் இதே இடத்துல இருக்கு அதாண்டா எனக்கு ஒண்ணு புரியல இதுக்கு நடக்கிற அளவுக்கு கூட தெம்பிலடா யாரா கொண்டு வந்து மறுபடியும் இங்கேயே வச்சிருப்பா அப்படின்ற மாதிரி இவங்க ரெண்டு பேரும் ஒரே குழப்பத்தில் இருக்காங்க அதுக்கப்புறம் இவங்க மறுபடியும் அந்த குழந்தைய வேற ஒரு இடத்துக்கு கொண்டு போய் வைக்கலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணிட்டு ஒரு இடத்துக்கு போய் வைக்கிறாங்க வச்சுட்டு ரிட்டர்ன் வந்து பார்க்கும்போது அந்த குழந்தை மறுபடியும் அங்கதான் இருக்கு என்ன பண்றதுன்னே தெரியல போங்கடா நம்ம எத்தனை தடவை எடுத்துட்டு போய் வச்சாலும் மறுபடியும் மறுபடியும் இந்த குழந்தை இங்கேதான் வருது எப்படி தெரிய மாட்டேங்குது அப்படின்ற மாதிரி வளரிட்டு இருப்பாங்க இப்ப அடுத்து ஊர்ல இருக்க ஒரு ரெண்டு பேர் நம்ம ஆஞ்சு கிட்ட வந்து கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு இருப்பாங்க என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா அவர் எப்ப பார்த்தாலும் தேவையில்லாம இவள போட்டு அடிச்சிட்டே இருக்காரு பாவமா இருக்கு இவளை பார்த்தா வேற அப்படின்ற மாதிரி சொல்லும்போது எதுக்காக தேவையில்லாம போட்டு அடிக்கிறான் அப்படின்னு கேட்கும்போது அந்த கொடுமைய ஏன் கேட்கறீங்க இவளோட பேரை தெரியாம சொல்லிப்பிட்டா அதுக்கு போட்டு அந்த அடி அடிக்கிறாரு எது பேரை சொன்னதுக்கு அடிக்கிறானா அம்மா இவளோட பேர் என்ன அப்படின்ற மாதிரி கேட்கும் அவளும் ஒரு பேர் சொல்றா ஆக்சுவலா அந்த பேரு நம்ம ஹீரோவோட ஃபர்ஸ்ட் லவர் இருப்பாள் அவளோட பேரு அவளோட பேர் எதுக்காக நீ வச்சிருக்க அப்படின்னு சொல்லி தான் இதுக்கு முன்னாடி நம்ம ஹீரோ அடிச்சிருப்பான் ஆக்சுவலா நிகழ்காலத்திலிருந்து இந்த காலத்துக்கு வந்திருப்பான்ல அந்த ஹீரோ இதை வேலையை பண்ணிருக்க மாட்டான் இதை பண்ணது இந்த காலத்தை சேர்ந்த ஹீரோ அவன் தான் போட்டு இவங்களை இந்த மாதிரி அடிச்சிருப்பான் சோ இந்த மாதிரி நம்ம ஹீரோவோட லவர் பேரை சொன்ன உடனே இவளுக்கும் கோவம் வந்துருது அவ பேர் எதுக்காக இப்ப என்கிட்ட சொல்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு இவளும் டேபிள் எல்லாம் போட்டு உடைச்சிட்டு இருப்பா அவளோட பேர் எதுக்காக நீ வச்ச அவளால தான் லீ அவனோட கடவுள் பொறுப்பையே விட்டுட்டு தனியா போய் தொலைஞ்சிட்டான் அப்படின்ற மாதிரி பேசிக்கிட்டு ஆமா லீ தான் இதெல்லாம் பண்ணானா அப்படின்ற மாதிரி கேட்கும் போது ஆமா லீ தான் பண்ணாங்க பண்ணாரு அப்படின்னு சொல்லிட்டு இந்த காலத்தோட நம்ம ஹீரோ மஞ்சூரியாவில் இருக்கான் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்த சொல்றாங்க இதை கேட்ட உடனே நம்ம ஹான்ஜுவுக்கு ஒண்ணுமே புரியல இது அவன் மஞ்சூரியாவில் இருக்கானா அவன் இப்போ என்னோட லாஜில் தங்கியிருக்கான் அப்படி இருக்கும்போது எப்படி மஞ்சூரியாவுக்கு போயிட்டு அந்த இடத்துல இருக்க இவங்க ரெண்டு பேரும் போட்டு அவன் அடிச்சிருப்பான் ஒருவேளை ரெண்டு ஹீரோ இருக்காங்களா அப்படின்ற மாதிரி யோசிச்சிட்டு இருப்பான் இப்போ இந்த பக்கம் இவங்க ரெண்டு பேருமே சேர்ந்து வேற வழி இல்லாம அந்த குழந்தைய வளர்த்துட்டு இருக்காங்க ஏன்னா இவங்க அந்த குழந்தைய எங்க தொலைச்சாலும் அது மறுபடியும் மறுபடியும் இவங்களோட லாஜிக்கே வந்துட்டு இருக்கு ஸோ அதனால தான் இவங்க அந்த குழந்தைய வளர்த்துட்டு இருக்காங்க அந்த நேரத்தில் அது பயங்கரமாக அழுந்துட்டே இருக்கும் இதை பார்த்துட்டு நம்ம ஹீரோவோ ஐயோ சில குட்டி அழுகாத அப்படின்னு சொல்லிட்டு தூக்கி வச்சுட்டு கொஞ்சிருப்பான் அந்த அந்த குழந்தை அழுகவே அழுகாது போது அழுக ஆரம்பிக்கும் டே அண்ணா உனக்கு மட்டும் தான் அழுகாம இருக்கு வர மாதிரி இருக்கு இந்த குழந்தை ஆகி போயிருச்சு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இந்த குழந்தைய யார் வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ரெண்டு பேருமே சண்டை போட்டு இருப்பாங்க சரி ஓகே நம்ம சண்டைலாம் போட வேணாம் அதுக்கு பதிலாக கேம் விளையாடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ரெண்டு பேரும் ஒரு காயின்லாம் ஏதோ அடிச்சுட்டு கேம் விளையாடுவாங்க இந்த கேம்ல யார் தோக்குறாங்களோ அவங்க தான் அந்த குழந்தைய பாத்துக்கணும் சோ இந்த விளையாட்டோட முடிவுல நம்ம ரேக் தோத்து போயிடறான் வேற வழி இல்ல அவன் தான் இப்ப இந்த குழந்தைய பாத்துக்கணும் நான் தப்பிச்சிட்டேன் பா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அங்கிருந்து வெளியே போயிருவான் இவன் வெளியே போனதுக்கு அப்புறம் நம்ம ரேக் தான் அந்த குழந்தைய பாத்துட்டு இருப்பான் அடிக்கடி அந்த குழந்தை கத்த ஆரம்பிக்கும் இதை பார்த்துட்டு ஏய் கத்துனா போட்டு தெளிவேன் அப்படின்னு சொல்லிட்டு இவன் ஒரு கோடரி எல்லாம் காட்டு பயன்படுத்திட்டு இருப்பான் இதே மாதிரி கொஞ்ச நேரம் போயிட்டு இருக்கு அப்புறம் நம்ம ஹீரோ உள்ள வந்து பாக்கும்போது அந்த குழந்தை நல்லா தூங்கிட்டு இருக்கு டே ரேக் உனக்குள்ள இப்படி எல்லாம் தரமா இருக்கா எப்படி அந்த குழந்தைய தூங்க வச்சா அப்படின்ற மாதிரி கேட்டுட்டு இருக்கும்போது அது வந்து அப்படின்னு சொல்லிட்டு மழை அது மட்டும் இல்லாம கைக்கு பின்னாடி ஏதோ ஒரு வச்சிட்டு இருக்க மாதிரி தெரியுது டேய் என்ன பின்னாடி வச்சிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவும் பின்னாடி என்ன இருக்குன்னு பாக்குறான் பார்த்தா சரக்கு பாட்டில் அட பாவி சரக்காட அந்த குழந்தைக்கு ஊத்தின உனக்கு மனசாச்சே இல்ல வேற என்ன பண்ண சொல்றா இது விடாம கத்துக்கிட்டே இருக்கு அதான் ஊத்தி விட்டேன் அப்படின்ற மாதிரி இவனும் சொல்லிட்டு இருக்கான் ஆனா ஒண்ணு இந்த குழந்தை இவங்க ரெண்டு பேருக்கிட்டையும் மாட்டி படாத பாடுபட்டு இருக்கு இப்போ அடுத்து நம்ம ஹான்ஜு மறுபடியும் இந்த லாஜிக் வந்துட்டா அது மட்டும் இல்லாம நம்ம ஹீரோவை தனியா கூப்பிட்டு பேசிட்டு இருப்பா இங்க பாரு நம்ம இப்போ ஒரு கேம் விளையாட போறோம் இதுல நம்ம ரெண்டு பேருமே சேர்ந்து ஒருத்தங்களுக்கு ஒருத்தங்க மூணு கேள்வி கேட்டுக்கலாம் அந்த மூணு கேள்விக்கும் நம்ம நேர்மையாக ஆன்சர் பண்ணனும் போய் சொல்லவே கூடாது அது மட்டும் இல்லாமல் ஏதாவது ஒரு சில கேள்விக்கு உன்னால் ஆன்சர் பண்ண முடியலைனா முடியலைனா உன்னோட ட்ரெஸ்ஸை கழட்ட ஆரம்பிக்கணும் ஓகேவா ஐயோ இது கொஞ்சம் ஓவராக இருக்கு சரி ஓகே நான் இந்த கேமுக்கு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ரெண்டு பேருமே அந்த கேமை ஸ்டார்ட் பண்ணுறாங்க ஃபர்ஸ்ட் நம்ம அஹாஞ்சு தான் கேள்வி கேட்குறா நம்ம ஃபர்ஸ்ட் எப்போ மீட் பண்ணணும்னு உனக்கு தெரியுமா ஆ தெரியுமே இது ரொம்ப சிம்பிளான கேள்வி நம்ம ஃபர்ஸ்ட்டே மீட் பண்ணும்போது நீ கூட என்ன கத்தியாலலாம் குத்துனால ஓகே நான் ஆன்சர் பண்ணிட்டேன் இப்போ நான் உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்க போறேன் நான் உங்ககிட்ட கேட்டிருந்தேன்ல அந்த ரெட் ஒயிட் மாஸ்க் அப்படின்னு சொல்லிட்டு அவனை

என்னோட கேள்வி இல்ல இல்ல நான் என்னோட கடைசி கேள்வியை உங்ககிட்ட கேட்டுறேன் அதுக்கப்புறம் நீ உனோட கேள்வியை கேளு நான் உனக்கு என்ன வேணும் அப்படின்னு சொல்லிட்டு இவ ஒரு மாதிரி ரொமான்டிக்கா பேசும்போது இங்க பாரு நீ நினைக்கிற பதில என்னால சொல்ல முடியாது என்ன பொறுத்த வரைக்கும் நீ எனக்கு ஒரு ஃப்ரெண்டு மட்டும்தான் அப்படின்ற மாதிரி இவன் சொல்லிடுவான் இப்போ அடுத்து நம்ம ஹீரோ கேள்வி கேட்பான் அந்த ரெட் ஒயிட் மாஸ்க் யாரு அப்படின்ற மாதிரி கேட்கும்போது போது அதுக்கு பதில் சொல்ல முடியல அது நம்மளோட ஃப்ரெண்டு யாங்கு தான் அப்படின்னு சொல்லிட்டு சோ இந்த மாதிரி பதில் சொல்ல முடியாத காரணத்தினால அவ அவளோட ட்ரெஸ்ஸை கழட்ட முடிவு பண்றான் சரி சரி ஓகே நீ சொல்லவே வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் கழட்ட விடாம தடுத்துட்டு அவன் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஒரு ஸ்ட்ராபெரி பழத்தை பார்த்து அதை எடுத்திருப்பான்ல அந்த பழத்தை இவக்கிட்ட கொடுக்குறான் உனக்கு ஞாபகம் இருக்கா இல்லையான்னு சொல்லி தெரியல நீ சின்ன வயசுல சோகமா இருக்கும்போது நான் தான் உனக்கு இந்த பழத்தை கொடுப்பேன் இந்த பழம் உன்னோட சோகத்தை எல்லாத்தையுமே நீக்கி நீ ஹாப்பியா இருக்க உதவும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அதனால தான் நான் உனக்கு இந்த பழத்தை எடுத்துட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பழத்தை கொடுப்பான் அதை கொடுத்துட்டு அவன் போனதுக்கு அப்புறம் இவ்வளவு அந்த பழத்தை எடுத்து சாப்பிட்டு இருப்பான் அந்த நேரத்தில் அவளோட பாடி கார்டை கூப்பிட்டு நம்ம ரெண்டு பேருமே சேர்ந்து இப்ப மஞ்சூரியாவுக்கு போக போறோம் அப்படின்ற மாதிரி சொல்றான் எதுக்காகன்னு சொல்லி பாத்தீங்கன்னா இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ரெண்டு பேர் வந்து சொல்லியிருப்பாங்கல்ல மஞ்சூரியாவில் ஸோ அந்த இடத்துல இருக்கிறதும் உண்மையாகவே நம்ம ஹீரோ தானா அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்கிறதுக்காக தான் இவ்வளோ பாடி கார்டும் சேர்ந்து கிளம்பிட்டு இருக்காங்க இப்போ அடுத்த சீனில் நம்ம என்வோட அப்பா இருக்கார்ல அவரும் இன்னும் நாலஞ்சு பெரிய ஆளுங்களும் சேர்ந்து ஒரு கோல்டு மைனை வந்து உருவாக்கியிருக்காங்க ஸோ இதை ஒரு செலிப்ரேஷனாக இவங்க எல்லாருமே கொண்டாடிட்டு இருக்கும்போது அந்த இடத்துக்கு ஒரு டிடெக்டிவ் ஒரு நாலஞ்சு போலீஸ் ஆஃபீஸரை கூட்டிகிட்டு வராரு இந்த டிடெக்டிவ் தான் இதுக்கு முன்னாடி நம்ம என்வோவை பிடிச்சு தண்டனை வாங்கியிருப்பாரு ஸோ இப்போ இவர் இந்த இடத்துக்கு வந்திருக்கிறத பார்த்துட்டு நம்ம என்வோட அப்பாவும் கேட்பாரு என்ன விஷயம் எதுக்காக வந்திருக்கீங்க அப்படின்ற மாதிரி கேட்கும்போது அது ஒன்றும் இல்லை சார் எங்கெங்கெல்லாம் கோல்டு மைன் உருவாக்குறீங்களோ அந்த இடத்துக்குலாம் ஏதோ தங்கக் கடவுள் வருவார் அப்படின்ற மாதிரி ஊர் மக்கள் எல்லோருமே பேசிகிட்டு இருக்காங்க அவர் பார்க்கறதுக்கு ஏதோ தொப்பி வச்சுக்கிட்டு அப்புறம் குருந்தாடியோட கேரட்டை சாப்பிட்டுட்டே இருப்பார் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க இது ஒரு முட்டாள்தனமான வதந்தின்னு எங்களுக்கு தெரியும் இருந்தாலும் சும்மா பார்க்கலாமேன்னு வந்தோம் அப்படின்ற மாதிரி இவங்க பேசிகிட்டு இருக்கும்போது இவன் சொன்ன அதே அங்க அடையாளத்தோட ஒருத்தன் வந்துட்டு இருக்கான் அந்த தங்க சுரங்கத்தில் இருந்து வெளியே இதை பார்த்துட்டு டே டீ அவனை பிடிங்கிடா அப்படின்னு சொல்லும்போது எல்லாருமே ஓடி போய் பிடிக்கிறாங்க இப்போ அடுத்து நம்ம ரேக காட்டுறாங்க இவன் அந்த கை குழந்தையை கொட்டிக்கிட்டு அப்படியே வெளியே நடந்து வந்துட்டுருப்பான் அப்போ அந்த இடத்துல ஒரு இடத்துல சூதாட்டம் ஆடிட்டுருப்பாங்க அதாவது என்ன மாதிரியான சூதாட்டம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மொத்தமாக மூணு கப்பு இருக்கும் அதில் ஏதோ ஒரு கப்புக்குள்ளே மட்டும்தான் ஒரு டைஸ் இருக்கும் ஸோ அது எதில் இருக்குன்னு சொல்லி கண்டுபிடிக்காத அளவுக்கு அங்கே இருக்க ஒரு ஆள் வந்து மிங்கிள் பண்ணிட்டே இருப்பார் மிங்கிள் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் எந்த கப்புக்குள்ளே டைஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி பணம் கட்டுறாங்களோ அவங்களுக்கு பணம் கிடைக்கும் அதாவது தோத்தவங்களோட பணம் ஸோ இந்த மாதிரி இந்த கேமை விளையாண்டுட்டு இருக்கும்போது நம்ம ரேகம் போயிட்டு அவங்க ஆளுங்களோட சேர்ந்து அந்த கேமை விளையாண்டுட்டு இருப்பான் ஸ்டார்டிங்கில் தோத்துட்டு தான் இருப்பான் அப்போ அந்த சின்ன குழந்தை வந்து அடிக்கடி இந்த கேமுக்கு நடுவில் கையை கையை காட்டிக்கிட்டே இருக்கும் இவங்களுக்கும் ஒன்றுமே புரியல அதுக்கப்புறம் நல்லா உத்து பார்க்கும்போது தான் தெரியுது இந்த குழந்தை எந்த கப்பை காட்டுதோ அந்த கப்புக்குள்ள தான் அந்த டைஸ் இருக்கு இது நல்லா இருக்கு அப்படின்னா இந்த குழந்தை என்ன கப்பை காட்டுதோ அதில் நம்ம காசை போட்டு வின் பண்ணிட வேண்டியதான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரேக் அதே மாதிரி நிறைய டைம் வின் பண்றான் அந்த கேம் நடத்துறவனும் ஒரு மாதிரி முழிச்சிட்டு இருப்பான் இவன் என்ன எல்லாத்துக்குமே கரெக்டா சொல்லிட்டு இருக்கான் இன்னைக்கு என்னோட பொழப்பு போச்சு அப்படின்ற மாதிரி முழிச்சிட்டு இருப்பான் சோ இது ஒரு பக்கம் நடந்துட்டு இருக்கா இப்ப இந்த பக்கம் நம்ம யாங் வந்து அவன் அண்ணனோட கலரையில இருப்பான் அப்போ சின்ன வயசுல இவங்க ரெண்டு பேருமே சேர்ந்து ஒரு படிக்கட்டுல ஏறிட்டு இருந்திருப்பாங்க சோ அதை பத்தின மெமரிஸ் எல்லாத்தையுமே இவன் நினைச்சுக்கிட்டு கொஞ்சம் சோகமா இருப்பான் அப்படியே அவனோட அண்ணன் பேசுவான் எனக்கு தெரியலனா எது தப்பு எது சரின்னு சொல்லிட்டு நீ தான் என் கூடவே இருந்து என்னை பாதுகாக்கணும் அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருப்பான் இப்போ அடுத்து நம்ம ரேக் வந்து அந்த சூதாட்டத்தில் வின் பண்ணால் மொத்த பணத்தையும் எடுத்துக்கிட்டு அந்த குழந்தையை கொண்டுக்கிட்டு மறுபடியும் லாஜிக் வருவான் அப்போ நம்ம ஹீரோ கேட்பான் டேய் இந்த குழந்தையை கொண்டுக்கிட்டு எங்கடா போனேன் அப்படின்ற மாதிரி கேட்கும்போது சும்மா வெளியே போனேன் அப்படின்னு சொல்லும்போது அவனுக்கு சந்தேகமாக இருக்கும் என்ன உன்னோட பாக்கெட்லாம் கொஞ்சம் பெருசாக இருக்க மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லி இவன் கையை விட்டு பார்க்கும்போது தெரியுது அதெல்லாம் பணம் ஏதிரா அவனுக்கு இவ்வளோ பணம் அது ஒன்றும் இல்லை இந்த குழந்தை மூலமாக தான் எல்லாம் கிடைச்சிச்சு இந்த குழந்தை அதிர்ஷ்ட குழந்தை இதுக்கப்புறம் நம்ம இதை வளர்க்கணும் மறுபடியும் இதை போய் தொலைக்கிற பிளான்லாம் இருக்காதா சரியா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு

இப்போ ஹீரோ கிட்ட இருக்கு ஸோ அந்த விஷயம் தெரியாமல் இந்த போலீஸ்காரங்க எல்லாருமே சேர்ந்து ஊர் முழுக்க தேடிட்டு இருக்காங்க நல்லா செக் பண்றா எந்த குழந்தையோட நெத்தியில் ஏழு புள்ளி இருக்கோ அந்த குழந்தையை கொண்டு வாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு எல்லாருமே இந்த ஊர் முழுக்க தேடிட்டே இருப்பாங்க அது மட்டும் இல்லாம போஸ்டர் அடிச்சு கூட ஒட்டிட்டு இருப்பாங்க அந்த நேரம்னு பார்த்து இவங்க மூணு பேருமே அந்த குழந்தையை கொண்டுகிட்டு வெளியே போயிட்டு இருப்பாங்க டே நம்ம கிட்டே இருக்க குழந்தை தானே அங்கே போஸ்டர் அடிச்சு ஓட்டியிருக்காங்க எதுக்கு தேவைப்படுது இந்த குழந்தை அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருக்கும்போது அங்க பக்கத்துல இருந்த ஒருத்தன் பாத்துறான் பார்த்துடுறான் டே இது அந்த குழந்தை தானே அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருக்கும்போது இவங்க மூணு பேருமே சேர்ந்து அந்த குழந்தையை எடுத்துட்டு ஓட ஆரம்பிக்கிறாங்க நம்ம அசிஸ்டன்ட் ஆக்சிடென்ட் வந்து முடிஞ்ச அளவுக்கு இவங்க எல்லாருமே தடுத்து பிடிச்சிட்டு இருக்கான் இந்த நேரத்தில் இவங்க ரெண்டு பேரும் போயிடுறாங்க ஒரு கட்டத்தில் நம்ம ஹீரோ மட்டும் தான் அந்த குழந்தைய வச்சுட்டு போயிட்டு தியேட்டருக்குள்ள தேட்டருக்குள்ள போறான் பஸ்ல ஏறான் எங்கெங்கேயோ சுத்துறான் அந்த குழந்தையை காப்பாத்துறதுக்காக இந்த மாதிரி வாங்கி இங்கேயும் சுத்திட்டு கடைசியில போலீஸ் கிட்ட மாட்டிக்கிட்டான் டேய் ஏன்டா இப்படி சாவடிக்கிறா ஒழுங்கா அந்த குழந்தைய கூடுறா அப்படின்ற மாதிரி சொல்லும்போது அதெல்லாம் கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த குழந்தைய ஒரு ஓரமா வச்சுட்டு இவன் அவங்க எல்லார்கிட்டையும் சண்டை போட்டுட்டு இருப்பான் சண்டை பயங்கரமா போட்டு முடிச்சதுக்கு அப்புறம் அந்த குழந்தைய மறுபடியும் வந்து பாக்குறான் அங்க காணோம் ஏன்னா அது ஒரு வண்டியில போயிட்டு இருக்கு அந்த வண்டி ஓட்டுறவர் தெரியாம அந்த குழந்தைய ஒரு பொட்டிக்குள்ள எடுத்து வச்சு அப்படியே கொண்டு போயிட்டாரு சொல்லிட்டாரு இது நம்ம ஹீரோவுக்கு தெரியல அந்த குழந்தை எங்க போச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி முடிச்சுட்டு இருக்க இப்ப அடுத்து நம்ம அசிஸ்டண்ட காட்டுறாங்க இவன் அந்த ஊர் மக்கள் எல்லாருமே தடுத்து பிடிச்சு சட்டெல்லாம் கிழிஞ்சு போச்சு போல சோ அதுக்காக புது சட்டையை மாத்திக்கிறதுக்காக அந்த துணி கடை லேடி இருக்காங்கல்ல அவங்களோட இடத்துக்கு வரான் இப்போ அந்த இடத்துல அந்த கடற்கனி மட்டும் தான் இருப்பான் சோ அவகிட்ட போய் கேக்குறான் நான் ஒரு துணி எடுத்து போட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் அங்க இருக்க ஒரு சட்டை எடுத்து போட்டுக்கிட்டு இந்த ஷேர்ட்டோட பில்ல நிறைய பேர்ல எழுதிருங்க இது புரியல அதான் என் பாஸ் இருக்கான்ல அவன் பேர்ல எழுதிருங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அங்க இருந்து போயிடுறான் சோ இந்த பக்கம் நம்ம ஹீரோ அந்த குழந்தைய தொலைச்ச சோகத்துல அப்படியே ஒரு மாதிரி சோர்ந்து போய் நடந்து வந்துட்டு போது மறுபடியும் அந்த குழந்தை அந்த படிக்கட்டுல தான் இருக்கு ஐயோ நீ தான் இருக்கியா நல்ல வேலை நான் உன்னை மிஸ் பண்ணிட்டேன்னு நினச்சி எவ்வளவு ஃபீல் பண்ண தெரியுமா செல்லம் அப்படின்னு சொல்லிட்டு இவன் பயங்கரமா அந்த குழந்தையை கொஞ்சிட்டு இருப்பான் இன்னும் சொல்ல போனோம்னா அந்த குழந்தைய தொலைக்கணும் அப்படின்னு சொல்லி இவன் ஏங்கிட்டு இருந்திருப்பான் ஆனா இப்போ என்னன்னா அந்த குழந்தை கிடைச்சதை நினைச்சு இவன் பயங்கரமா கொஞ்சிட்டு இருக்கான் அதுக்கப்புறம் நைட் இவன் இந்த குழந்தைய பத்திரமா பாத்துட்டு இருக்கும்போது நம்ம ராகும் கேட்பான் உனக்கு எப்படி இந்த மாதிரி குழந்தைய பாத்துக்கிறது எல்லாம் தெரியும் அப்படின்னு கேக்கும்போது டே ராக சின்ன வயசுல இருந்து உன்னை வளர்த்ததே நான் தான்டா எனக்கு தெரியாதா அப்படின்னு சொல்லிட்டு இவன் பேசிட்டு இருப்பான் சோ இந்த இடத்துல நம்ம ராகுக்கு ஹீரோ மேல சின்னதா ஒரு பாசம் வரும் சோ இப்போ இந்த நேரத்துல இந்த லாஜ்ல வேலை பார்க்குற ஒரு பொண்ணு அந்த டிடெக்டிவ் இருக்கான்ல அவனை போய் மீட் பண்றா எதுக்காகன்னு தெரியல இப்போ கட் பண்ணிட்டு அடுத்த நாள் காலையில நம்ம ஹீரோ அந்த குழந்தைய பயங்கரமா பாத்துக்கிறான் அதாவது அந்த குழந்தைய சுத்தி எங்கேயுமே சின்னதா ஒரு குப்பை கூட இருக்க கூடாது எல்லாத்தையுமே நல்லா சுத்தமா க்ளீன் பண்ணுங்க அதுக்கப்புறம் வெளியில யாருமே சிகரெட் பிடிக்க கூடாது அது இந்த குழந்தைக்கு கேட்டு தரும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஸ்ட்ரிக்டா இருக்கான் சோ இந்த மாதிரி பயங்கர பொறுப்பா அந்த குழந்தைய பாத்துட்டு இருக்கும் ரொம்பவே கியூட்டா இருக்கும் இந்த சீன் எல்லாம் பாக்கும்போது அப்படி தூக்கி வச்சுட்டு கொஞ்சிட்டு இருப்பான் சோ இந்த இடத்துல இவங்க மூணு பேருமே எல்லாருமே சேர்ந்து அந்த குழந்தைக்கு ஒரு பேரும் வைக்கிறாங்க மீஹோ அப்படின்னு சொல்லிட்டு இந்த பேரு இவங்க மூணு பேருக்குமே பிடிச்சிருக்கு ரொம்பவே ஜாலியா அந்த குழந்தைய தூக்கி வச்சுட்டு நம்ம ஹீரோ கொஞ்சிட்டு இருப்பான் அப்படின்னு மேல இருந்து பூவெல்லாம் கொட்டும் இது அந்த குழந்தைக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு பயங்கரமா சிரிச்சிட்டுலாம் இருக்கும் இப்போ அப்படியே கட் பண்ணிட்டு இன்னொரு பக்கம் அந்த துணி கிடைக்க நம்ம என்பு வருவா வந்துட்டு ஒரு துணியை தேடிட்டு இருப்பான் இங்க ஒரு பூ போட்ட மாதிரி ஒரு ஷர்ட் இருந்துச்சு அது எங்க அப்படின்னு சொல்லி கேப்பான் உடனே அந்த இடத்துல வேலை பாக்குற அந்த கடற்கண்ணி இருக்கால அவளும் சொல்றா அது ஆல்ரெடி ஒருத்தவங்க வாங்கிட்டாங்க அப்படின்னு சொல்லும்போது எது வாங்கிட்டாங்களா அதை நான் புக் பண்ணி வச்சிருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு இவ்வளவு கத்திட்டு இருப்பா சோ அந்த பூ போட்ட ஷர்ட்ட யார் வாங்கிட்டு போனா போனாங்கன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு இவ ஒரு மாதிரி கோவத்துல நடந்து வந்துட்டு இருக்கும்போது அந்த பக்கமா நம்ம அசிஸ்டன்ட்டும் வரா ஆக்சுவலா இப்பதான் நமக்கே தெரியுது இவளுக்கு தேவைப்படுற அந்த பூ போட்ட ஷர்ட்டை இவன் தான் வாங்கியிருக்கான் ஒரு நிமிஷம் இருங்க இந்த ஷர்ட்டை நான் புக் பண்ணி வச்சிருந்தேன் அதுக்கு முன்னாடி நீங்க வாங்கிட்டீங்க அப்படின்ற மாதிரி சொல்லும்போது போது இல்ல இது எனக்கு தான் சொந்தம் நான் இதை யாருக்கும் தர மாதிரி இல்ல அப்படின்னு சொல்லிட்டு இவன் நடந்து போலான்னு பாக்கும்போது இவளுக்கு லைட்டா தெரிஞ்சிருது ஒருவேளை அன்னைக்கு வந்த திருடன் தான் இவனா அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா வாய்ஸ் கேட்கறதுக்கு ஒரே மாதிரி இருக்கும் சோ இந்த மாதிரி இது ஒரு பக்கம் இருக்கா இப்போ அடுத்து இன்னொரு ஹீரோ அதாவது இந்த காலத்தை சேர்ந்த ஹீரோ மஞ்சூரியாவில் இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹான் ஆஞ்சோவுக்கு தெரிஞ்சிருக்கும்ல அதனால அங்க கூட கிளம்பிட்டு இருந்திருப்பா சோ இப்போ அந்த இடத்துக்கு வந்துட்டா வந்து இந்த இடத்துல இருக்க நம்ம ஹீரோவை பாத்துறா சோ இப்போ இவளுக்கு தெரிஞ்சிருச்சு மொத்தமா ரெண்டு ஹீரோ இங்க இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சோ இதோட இந்த எபிசோட் முடியுது மறுபடியும் நான் அவங்கள அடுத்த எபிசோட்ல பாக்குறேன் தேங்க்யூ